முதல்ல திரு ரகு உங்கள்கிட்டருந்தே தொடங்குகிறேன். இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் சொன்ன மாதிரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி அந்த மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புகள் வேறு விதமாக இருக்குது. என்ன செய்திகளை நாம் முதற்கட்டமாக புரிஞ்சுக்கலாம்? முதல்ல உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், தயவு செஞ்சு எக்ஸிட் போல்ஸ்க்கு இனிமேல் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதீங்க. ஏன்னா காம்ப்ரஹென்சிவ்லி ராங்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம ஊரில் சயின்டிஃபிக்காக எக்ஸிட் போல்ஸ் செய்ய முடியல அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. ஜென்ரல் எலெக்ஷனாவது பரவாயில்ல, ஒரு டைவர்ஸ் மாநிலங்களில் நடக்கிற தேர்தல், இது ஒரு மாநிலத்தில் நடக்கிற தேர்தலையே அவங்களால அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எல்லாருமே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதுவும் ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அது நடக்கலை. ஸோ எக்ஸிட் போல்ஸுக்கு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. மெயினாக வந்து டிவி சேனல்ஸ் தான் அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அது கொடுக்காமல் இருக்கிறது பெட்டர், நம்மளோட டைம் வேஸ்ட். இரண்டாவது வந்து திரு மோடி பெருசாக இங்கே வந்து கேம்பெயின் பண்ணல. யூஸ்வலாக இந்த மாநிலங்களில் ஆமாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் மோடியை பார்த்தோம். அவர் ஸ்டேட் எலெக்ஷனாலே ரொம்ப உற்சாகத்தோட அவர் வந்து கேம்பெயின் பண்ணுவார். இது வரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் இந்த அளவுக்கு வந்து சீரியஸாக தன்னை முன்னிறுத்தி அல்லது வந்து தீவிரமாக கேம்பெயின் பண்ணதே கிடையாது. பட் இவர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷனும் ஒரு பர்சனல் பேட்டிலாக பார்ப்பார். இந்த முறை கொஞ்சம் ஒரு மேபி அவருக்கு வயதும் ஒரு ஃபேக்டர், கொஞ்சம் உற்சாகம் கூட எழுந்திருக்கலாம். நம்மளுக்கு தனியாக மெஜாரிட்டி கிடைக்கலையே, அவருடைய கரியர்லேயே முதல் முறையாக மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு ஆட்சி, அதனால கொஞ்சம் லேக் ஆஃப் என்தூசியாசம்னால அவர் அதிகமாக பிரச்சாரம் பண்ணலை. இருந்தாலும் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஐ மஸ்ட் ரெக்கார்ட் திஸ், இது மிகப்பெரிய வெற்றி பிஜேபிக்கு. ஹரியானால போகாதனால நான் சொல்லுவேன், அது ஒரு காரணம். ஹரியானால சொல்றேன், ஆமா ஆமா கரெக்ட். அதாவது மோடி இந்த கிரெடிட் திரு மோடிக்குன்னு நம்ம கொடுக்க முடியாது. அங்கே இன்டர்னல் டைனமிக்ஸ்னால தான் எனக்கு வந்து எனக்கு ஜெயிச்சிருக்காங்கன்னு தோணுது. நான் டீகோட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் செய்த தவறு அந்த ஜாட் அப்படிங்கிற அந்த ஒரு காஸ்ட் பின்னாடி வந்து அவங்க அணி திரண்டது, அல்லது அதன் மூலமாக அணி திரட்ட நினைச்சது வந்து பூமரங்கா இருக்குது. மற்ற காஸ்ட்லாம் வந்து கவுண்டர் கன்சாலிடேஷன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஓபிசி ஜாட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் காங்கிரஸ் கட்சி கொடுத்ததுன்னு சொன்னாங்க. அதை தவிர மற்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக சவுத் ஹரியானா உள்ளிட்ட பல இடங்களில் ஒர்க் பண்ணியிருக்கதா செய்தி வருது. அதாவது அவங்க வந்து இப்போ நீங்கள் கட்டர் வந்து அவர் பஞ்சாபி கத்ரி, அவர் வந்து ஓபிசி கிடையாது, அவரை வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி மாற்றி ஒரு ஓபிசி ஃபேஸை கொண்டு வந்தது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகிருக்குதுங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. சைனிக்கு க்ளூ இல்லை, அவர் என்ன பண்ண போறாரு, அவர் ஆல்ரெடி தோத்துட்டாருன்னு சொன்னவங்களுடைய வாயெல்லாம் அடைச்சிருக்கிறாரு. ஏன்னா இந்த காஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், சில இடங்கள்ல அது வந்து வேற மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே வந்து அது கவுண்டர் கன்சாலிடேஷன் நடந்திருக்குது. ஈவன் தலித்ஸ் கூட திரும்பவும் ஜாட் பொலிட்டிக்கல் பவரை அடையிறத வந்து விரும்பலன்னு தோணுது. அவங்க பிஜேபி பக்கம் போயிருக்காங்க வேற வழி இல்லாம, ஏன்னா பிடிச்சு போயிருக்காங்களான்னு எனக்கு சொல்ல முடியாது, சொல்ல தெரியல. ஆனா வேற வழி இல்லாம போயிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து ஹரியானா பாலிடிக்ஸ்ல பன்சிலால், அதுக்கப்புறம் தேவிலால், அவருடைய பையன் சௌதாலா, அவருடைய பையன், அவருடைய பேரன் அப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த கிளான் மாதிரி வராங்க. ஓபிசிக்கு வந்து பெருசா பொலிட்டிக்கல் பவர் கிடைச்சது இல்ல. பிஜேபி அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அவங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. கர்நாடகால ஒக்காலிகா லிங்காயத் ரெண்டு பேருமே அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க, யாருமே பகச்சுக்க கூடாதுன்னு பிஜேபி சொல்லு பிஜேபி. ஏன்னா அவங்க லிங்காயத் சப்போர்ட் இருக்குது, இப்போ ஒக்காலிகா சப்போர்ட் இல்லை, ஓல்டு மைசூர்ல நம்மளுக்கு வீக்காக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ தேவகோடாவை கூட்டணி கொண்டு வராங்க. ஆனால் இந்த ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜாட்டை முன்னிறுத்தி அரசியல் பண்ணலை, ஓபிசி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க லார்ஜர் பிளாக்கு. சரிங்க, அப்படி பார்த்தாலுமே ராகுல் காந்தி, நீங்கள் அந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் ஓபிசி பிரதிநிதித்துவம் எவ்வளோ பேர் இருக்குது, செய்தியாளர்கள்கிட்ட கேட்குறதுலேருந்து என்னுடைய வாழ்நாள் லட்சியமே இடஒதுக்கீடு தான், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் போய் சேரணும்னு சொல்கிறாங்களா, அதை வந்து ஹரியானா மக்கள் அது ஏற்றுக்கல. அது வந்து பாராளுமன்ற தேர்தலில் கான்ஸ்டியூஷனை மாற்ற போகிறாங்க அப்படின்னு பேசுனது எடுபட்டது. இப்போ அந்த காஸ்ட் சென்சஸ் வேணும், ஓபிசிஸ்க்கு ரெப்ரஸன்டேஷன் வேணும் அப்படிங்கிறது வந்து இன்னும் பெர்குலேட் ஆகலை. இல்லைங்க, ஆஃப்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூட அவர் ரொம்ப உக்கிரமாக பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம் கரெக்ட், நீங்கள் கேட்குறது லாஜிக்கலான கேள்வி தான். இது அவங்க அவர் காஸ்ட் அவங்கள வந்து நீங்க புறம் தள்ளிட்டு நீங்க வந்து இவர் இந்த ஹூடா வந்து கேண்டிடேட் செலக்ஷன்ல எல்லாமே அவர் கை ஓங்கி கட்சி பூசல் வேற காரணம். ஆமா, அது இன்னொன்னுங்க வந்து தலித் மக்களுக்கு அங்கே ரெப்ரஸன்டேஷன் கிடைச்சதே இல்லை பொலிட்டிக்கலாக.
சவுத் இந்தியாவில் காங்கிரஸில் சீனியர் தலித் லீடர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதவி கூட கிடைக்குது, டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகுறாங்க, பரமேஸ்வரா ஹோம் மினிஸ்டர் இருக்காரு கர்நாடகாவில். பட் நீங்கள் என்ன ஹிந்தி பேசும் மாநிலங்களில் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு வரது இல்லையே காங்கிரஸில், மற்ற கட்சிகளோட பரவாயில்ல. பட் இந்த மாதிரி ராஜீவ்காந்தி பீரியட்லேருந்து இருந்த ஒரு லீடருக்கே வந்து அங்கே ஸ்பேஸ் இல்லாமல் இருக்குது. அவங்க வேண்டா விருப்பம் தான் கடைசியில் வந்து கேம்பெயினில் இணைஞ்சாங்க, ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, பூபிந்தர் சிங் ஹூடா 77, இந்த அபவ் 70 லீடர்ஸை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க வந்து சைட்லைன் பண்ணி ஆகணும். நீங்கள் கமல்நாத் கட்டாயமாக ஜெயிக்கக்கூடிய மத்திய பிரதேசம் இழந்தார், கெலோட்டு ராஜஸ்தானில் ஜெயிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு மாநிலத்தை இழந்தார், அவரும் அபவ் 70. இங்கே அனதர் அபவ் 70 லீடர் வந்து ஏற்கனவே 10 வருஷம் ஆட்சியில் இருந்தவர். மக்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஐடியாஸ் வேணும்ல, அது கிடைக்கல. இது காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய செட்பேக்னு சொல்கிறேன். அவங்க இவிஎம் எல்லாம் குறை சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஏற்க தயாராக அதையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன் ஏன் முக்கியம் தெரியுமா, ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பிஜேபியுடைய வெற்றி பாதையை நம்ம தடுத்துருவோம், வெற்றி மார்ச்சை நம்ம தடுத்துருவோம் த்ரூ ஹரியானான்னு நினைச்சாங்க. ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சியில் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஹிந்தி பேசும் ஸ்டேட்டுன்னு சொல்ல முடியாது. ஹரியானாவுக்கு 10 சீட் இருந்தால் கூட பார்லிமெண்ட்டில், 90 சீட்டு தான் அசம்பிளியில் இருந்தால் கூட, அது வந்து ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்டு, டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டு, இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் இருக்கிற ஸ்டேட்டு, வர்காவும் இருக்குது, அப்புறம் பஞ்ச்குலா இருக்குது, வளமான ஸ்டேட்டும், விளையாட்டு வீரர்களை அதிகமாக ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட் அது. இன்னைக்கு இதில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பஞ்சாப்ல எதிர்கட்சி, டெல்லியில் எதிர்கட்சி தாக்கம் சுத்தி வந்திருக்கும் ஹிமாச்சல் பிரதேசில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ஹிந்தி கோட்டையை நம்ம ஓட்ட போட்டிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் காங்கிரஸ். ஜேஎன்கேல ஆட்சிக்கு வந்து செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு சோகத்தை கொடுத்துருக்கு ஹரியானா, ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை, நிச்சயமா சிக்ஸர் நினைச்சாங்க, அவுட் ஆயிருக்காங்க. திரு ரகு, இதனுடைய நீட்சி நீ என்ன, காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றியை எதிர்பார்த்தது என்ன? அவங்க தொடர்ச்சியாக சொன்னாங்க இந்த மாநிலம் முதற்கொண்டு அடுத்து மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் வரிசையாக வரக்கூடிய இடங்களை எல்லாம் பாஜக இழக்க போது, மோடிக்கு வந்து ஒரு வலுவிழக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும்னு. இப்போ இதனுடைய நீட்சி என்னவாகும்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுக்கு ஆக்சுவலாக இம்பாக்ட் இருக்கும். காங்கிரஸோட ரிவைவல் வந்து கன்சிஸ்டன்ட் சக்ஸஸ் மூலமாக தான் சாத்தியப்படும். இப்போ வந்து 100 நெருங்கியிருக்கிறாங்க, 50 கிட்ட இருந்த பார்லிமெண்ட் சீட்ஸ் 100 வந்திருக்காங்க 2024. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அடுத்து வர ஜார்க்கண்ட் அண்ட் மகாராஷ்டிரா எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்திருக்கும். அந்த மொமெண்டத்தை இழந்துட்டாங்க. இது சீரியஸ் செட்பேக் ஃபார் காங்கிரஸ். இழந்துட்டாங்களா? ஜம்மு காஷ்மீர் வச்சு நீங்கள் இடம் போட முடியல. இல்லை இல்லை, ஜம்மு காஷ்மீர் எங்க காஷ்மீர் வந்து ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டோடையும் ஜம்மு வந்து பிஜேபிக்கு ஆதரவாக இருக்குங்கிறத வந்து எக்ஸிட் போல சொல்ல வேணாம், நம்மளே சொல்லலாம். இல்லைங்க, எக்ஸிட் போல கூட தொங்கு சட்டசபைன்னு சொன்னாங்க, பெரிய ஜெயிச்சிருக்காங்க. பெரிய வித்தியாசம் இல்லை, எதிர்பார்த்ததுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா வந்து அந்த அப்ரிகேஷன் ஆஃப் ஆர்டிகல் 370 ஸ்டேட்ஹுட்டை பறிச்சதெல்லாம் எல்லா காஷ்மீரிக்கும் அது ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ், அது வந்து இந்த டெமோகிராஃபி சேஞ்ச் ஆயிடலாம், யார் வேணா அங்கே இடம் வாங்கலாம், அந்த மாதிரிலாம் வந்துன்னா அவங்க வந்து அங்கே மைனாரிட்டி ஆகக்கூடும், அங்கே மண்ணின் மைந்தர்கள்ங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனால எல்லாருமே எதிர்ப்பாங்க, கட்சி கட்சிலாம் விட்டுட்டு நீங்கள் அதை மீறி எதிர்ப்பாங்க பிஜேபி. ஓகே, அவங்களோட ஐடென்டிட்டி மேலே கை வச்சிருக்கிறாங்க, அது பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஹரியானா வந்து 100% காங்கிரஸ் ஜெயிச்சிருவாங்க, 10 வருட ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி, 40 சீட் தான் ஜெயிச்சிருந்தாங்க 2019. இந்த மாதிரி 2014 and 2019 ஜெயிக்கல, அப்புறம் 10 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்த கட்டரை மாத்திருக்காங்கன்னா அவர் பாப்புலர் லீடர் இல்லை, அவர் இருந்தால் செட்பேக் நினைச்சு எலெக்ஷன் கேம்பெயினை அவர் பயன்படுத்தலை, போஸ்டரில் பயன்படுத்தலை, திடீர்னு ஒருத்தர சைனின் உள்ளே கொண்டு வந்து, அது ஒரு பெரிய ரிஸ்க் தானே. அது ஓபிசி வந்து ஒரு ஹோமோஜினஸ் குரூப் கிடையாது, பல ஜாதிகளை உள்ளடக்கிய ஒரு இதுதான் அமைப்பு, இதுதான் வந்து பேர் தான் வந்து ஓபிசி. ஸோ அதனால அவருக்கு பாப்புலர் ஆகும்னு சொல்ல முடியாது. அதில் வேற ஒரு சமூகம் வந்து கோவப்படலாம், இவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் கிடையாது, தமிழ்நாட்டில் ஓபிசிங்கிறது ஒற்றை அடையாளம், அது பல சமூகங்கள் கூட்டமைப்பு தானே அது. ஸோ அந்த ரிஸ்க் எடுத்தாங்க பிஜேபி. என்னை பொறுத்த வரைக்கும் சில அவங்க வந்து பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஜார்க்கண்டில் ஃபஸ்ட்டு நான் ட்ரைபல் சீஃப் மினிஸ்டர் ரகுபர் தாஸ் எப்படி பண்ணாங்க தெரியும், அது அவங்க ஏதோ ஒரு கால்குலேஷன் வச்சுருக்காங்க. உத்தரப்பிரதேசில் எப்படி அவங்க தலித் மக்களை வென்றெடுத்தாங்க, இப்போ சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க, புரட்சி கவிதாசன்னு சொல்கிறாங்க, அதை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்க சி அவங்க எலெக்ஷனை ஜெயிக்கணுங்கிறதுக்காக தே ஒர்க் ஹார்டர் தென் காங்கிரஸ், தட் ஐ கேன் டெல் யூ. ஏன்னா நீங்கள் வந்து யூபியில் வந்து எப்படி வந்து ஜாதவ் வந்து பொலிட்டிக்கலாக டாமினேட் பண்ணுறாங்க, மாயாவதியோட காசு ஜாதவ் அல்லது சாமாஸ்ங்கிறவங்க, மற்ற எஸ்சிஸ்லாம் அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, உங்களுக்கு என்ன கிடைச்சிது வாங்க எங்க பக்கம். இதே மாதிரி ஓபிசி அவங்க வந்து பொலிட்டிக்கல் பவர் கிடைக்காதவங்கள ஒரு குடைக்கு கீழே கொண்டு வராங்க, அது அது உங்களுக்கு பலனை கொடுக்குது. நீங்க அந்த பார்ட்டி இஸ் டிவன் பை பிராமினிக்கல் ஐடென்டிட்டி ஐடியாலஜிங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. தலைவர் வந்து பிராமினா இல்லாம இருக்கலாம் திரு மோடி, ஆனா வந்து அவங்களோட ஐடியாலஜி இதுதான். இருந்தாலும் அந்த ரெப்ரசன்டேஷன் டோக்கனிசமா இருந்தா கூட மக்கள் கிட்ட எடுபடுதுன்ற, நீங்க இப்ப தெலுங்கானாவை எடுத்துக்கங்க,
நீங்கள் காங்கிரஸ் பார்ட்டியில் எல்லாமே ரெட்டி கம்யூனிட்டி தான் கிடைக்குது ப்ராமினன்ஸ். சீஃப் மினிஸ்டர் மட்டும் இல்லை, முக்கியமான துறைகளில் இருக்கிறாங்க. இவங்க வந்து ஓபிசி லீடர் முன்னிறுத்துறாங்க. இப்போ பாண்டி சஞ்சய்ங்கிற வந்து அவர் ரெட்டி சமூகம் சேர்ந்தவர் இல்லை. ஸோ மக்களுக்கு வந்து அது கனெக்ட் ஆகுது. பட்டேல் என்ன சமூகம் இல்லை, அவர் 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 வந்து ஓபிசி. வாண்டி சஞ்சய் ஏற்கனவே லீடராக இருந்தார்ல, இப்போ வந்து அவர் எம்பியாக இருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க ஒரு கால்குலேஷனோட பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இது இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் எப்படிங்க அவங்க வந்து இன்றைக்கி பிரின்சிபல் ஆப்போசிஷன் ஆகிருக்கிறாங்க? அடுத்த எலெக்ஷன் அவங்க ஆட்சி கூட பிடிக்க கூடும்னு ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க? அவங்க வந்து அது ஒரு திட்டத்தோட இயங்குறாங்க அவங்க. ரைட். இப்ப காங்கிரஸ் வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்கள் எடுபடுமா? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் இவிஎம் மேல புகார் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள் எந்த அளவுக்கு எடுத்துப்பாங்க? எடுபடாது. இவிஎம்ல அவங்க வந்து இது மேனிபுலேட் பண்ணா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பண்ணி ஓன் மெஜாரிட்டி வாங்கிட்டு போயிட மாட்டாங்களா? அவன் அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் ஈஸி இல்ல பண்றது. இது தப்புங்க. இது காங்கிரஸ் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். ஒரு பேட்டர்ன் இருக்குது. திரு பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி கனெக்ட் ஆன மாதிரி ஒரு லீடர் வேணும்னா பூபிந்தர் அது ஏன்னு அவங்க நினைச்சு பார்க்க வேண்டாமா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஹரியானால நடந்திருக்கு. ஹரியானால வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரெண்டே ரெண்டு சீஃப் மினிஸ்டர்ஸ் தான் எந்த இன்டரப்ஷன் இல்லாமல் டெனியூரே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஒன்னு கட்டர், இன்னொன்னு வந்து ஹூடா. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு அன்சர்டனிட்டி இருக்கும். ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ் ஆரம்பிச்சதே அங்கே தான். அப்படி இருக்கிற ஸ்டேட்ல இன்னைக்கு மூன்றாவது முறைங்கிறது வந்து மிகப்பெரிய வெற்றிங்கிறத அக்னாலஜ் பண்ணணும். இப்ப நீங்க இவிஎம் எல்லாம் பத்தி பேசினீங்கன்னா அது டெஃபினட்டா வந்து மக்கள் மத்தியில எடுபடாதுன்னு எனக்கு தோணுது. சிறிய கட்சிகள் பிஜேபியோட சேர்ந்தா என்ன நிலைமை ஆகுங்கிறது வந்து துஷ்யந்த் சௌதாலாவோட கட்சி ஜீரோ சீட் வந்திருக்கு, அதை நினைக்கிறோம். அது வந்து நீங்க நவீன் பட்நாயக் கட்சியா இருக்கட்டும், ஜெகன்மோகன் கட்சியா இருக்கட்டும், பிஜேபியோட சேர்ந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட், லாங் டேர்ம்ல இல்லாம போயிடுவாங்கிறதையும் இந்த எலெக்ஷன் உணர்த்தி இருக்கு.